பெண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில உலக தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள சிமோனா ஹாலப் மூன்றாம் நிலை வீராங்கனையான ஸ்லோனா ஸ்டீஃபன்ஸை எதிர்கொண்டார். பரபரப்பாக அரங்கேற்றிய இந்த ஆட்டத்தில் சிமோனா ஹாலப் 7-6, 3-6, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்லோனா ஸ்டீஃபன்ஸை சாய்த்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இந்த ஆண்டில் சிமோனா ஹாலப் வென்ற மூன்றாவது பட்டம் இதுவாகும். ஆசிய போட்டி ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 2 வரை இந்தோனேஷியாவில் உள்ள ஜகார்த்தா பாலோம்பங்கில் நடக்கிறது. இதில் பி ஆர் ஸ்ரீஜேஷ் தலைமையிலான இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி பங்கேற்கிறது. ஆசிய போட்டியில் இந்தியா தங்கம் வெல்வதற்கு வாய்ப்புள்ளதாக ஸ்ரீஜேஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் கால்பந்து அணியின் முன்னணி வீரர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் டேவிட் சில்வா. 32 இவர் மான்செஸ்டர் சிட்டி அணிக்காக விளையாடி வருகிறார். ஸ்பெயின் அணிக்காக 125 போட்டிகளில் விளையாடி 35 கோல்கள் அடித்துள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஸ்பெயின் நாக் அவுட் சுற்றோடு வெளியேறியது. இதனால் அந்த அணியின் இனியஸ்டா, பிகாய் ஆகியோர் சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றனர். இந்த நிலையில் டேவிட் சில்வாவும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இந்திய அணி தற்போது பிரிட்டனில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறது. முதல் 2 டெஸ்ட் போட்டியில் தோல்வியை சந்தித்ததால் கடும் விமர்சனத்துக்கு உள்ளான இந்திய அணி 3 டெஸ்ட் போட்டிக்காக தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் சுதந்திர தினத்தை ஒட்டி வீரர்கள் தங்கியுள்ள ஹோட்டலுக்கு வெளியே தேசிய கொடி ஏற்றப்பட்டு அனைத்து வீரர்களும் மரியாதை செலுத்தியுள்ளனர். நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்த மைக் ஹாசன் கடந்த ஜூன் மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் புதிய பயிற்சியாளராக நியூசிலாந்தின் முன்னாள் வீரரான கேரி ஸ்டீட் நியமிக்கப்பட்டுள்ளார். 46 கேரி ஸ்டீட்டின் ஒப்பந்த காலம் 2 ஆகும். அக்டோபர் மாதம் இறுதியில் நியூசிலாந்து அணி பாகிஸ்தானுடன் டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடரில் ஆடுகிறது. இதிலிருந்து கேரி ஸ்டீட்டின் பயிற்சியாளர் பணி தொடங்குகிறது. சூப்பர் கோப்பை கால்பந்து சாம்பியனுக்கான ஆட்டம் எஸ்டோனியாவில் நடைபெற்றது. இதில் ஐரோப்பிய சாம்பியன் லீக் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற ரியல் மேட்ரிட் அணியும் ஐரோப்பா லீகில் சாம்பியன் பட்டம் வென்ற அட்லெட்டிகோ மேட்ரிட் அணியும் பல பரீட்சை நடத்தின. ரியல் மேட்ரிட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வெளியேறியதற்கு பிறகு முதன்முறையாக மிகப்பெரிய தொடரை சந்தித்தது. இதில் அட்லெட்டிகோ மேட்ரிட் 4-2 என ரியல் மேட்ரிட் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டி 1951 அறிமுகம் செய்யப்பட்டது. 4 ஒருமுறை இந்த போட்டி நடைபெற்று வருகிறது. கடைசியாக 2014 தென்கொரியாவில் உள்ள இன்சியான் நகரில் நடந்தது. 18 ஆசிய விளையாட்டுப் போட்டி இந்தோனேஷியாவில் 18 அன்று சிறப்பாக தொடங்கியது. செப்டம்பர் 2 வரை தலைநகர் ஜகார்த்தா மற்றும் பாலம்பேங் ஆகிய இடங்களில் இந்த போட்டி நடைபெறுகிறது. கரீபியன் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடர் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று வருகிறது. இதில் 9 லீக் ஆட்டத்தில் செயின்ட் லூசியா, ட்ரின்பாகோ, நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. முதல் பேட்டிங் செய்த லூசியா 2 இழப்பிற்கு 212 ரன்கள் குவித்தது. பின்னர் 213 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் களம் இறங்கியது. இதில் 16 ஓவரை பொல்லார்ட் வீசினார். டேரன் பிராவோ பந்தை எதிர்கொண்டார். இந்த ஒரே ஓவரில் 32 ரன்கள் விளாசினார் டேரன் பிராவோ. இதனால் அசத்தல் வெற்றி பெற்றது ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ். போர்ச்சுகல் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்தவர் பவுலோ பெண்டோ. இவர் போர்ச்சுகல் அணிக்கு 4 பயிற்சியாளராக பணியாற்றினார். அப்போது யூரோ 2012 போர்ச்சுகல் அணி அரையிறுதி வரை முன்னேறியது. அதன்பின் நடைபெற்ற 2014 உலகக்கோப்பையில் லீக் சுற்றோடு வெளியேறியது. தற்போது 4 ஒப்பந்தத்தோடு தென்கொரியா பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்து இந்தியா இடையிலான 5 கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது. முதல் 2 டெஸ்டிலும் இந்தியா தோல்வியடைந்துள்ள நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றாலோ அல்லது டிரா செய்தாலோ தான் இந்தியாவில் தொடரை உயிரோட்டமாக வைத்துக் கொள்ள முடியும். இதனால் இந்தியா வெற்றிக்காகவே விளையாடும். முதல் 2 டெஸ்டில் இந்திய பேட்ஸ்மேன்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை. அதனால் இம்முறை வீரர்கள் அவரவர்கள் வரிசையில் களம் இறங்குவார்கள் என்பதற்கு உத்தரவாதம் வழங்க இயலாது என்று இந்திய அணி கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார்.